குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th சோசியல் சயின்ஸில் நம்ம எக்கனாமிக்ஸ் 5வது லெசன் பார்த்துட்ருக்கோம், பொருளாதாரத்தில் 5வது லெசன் பார்த்துட்ருக்கோம். த இண்டஸ்ட்ரியல் கிளாஸ்டர் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தோம்னா தொழில் தொகுப்புகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, முக்கியத்துவம் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, மெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் கிளாஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதனுடைய கேரக்டர்ஸ் அப்படின்றதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின், திரும்ப திரும்ப கேட்கக்கூடியது. ஸோ நல்லா என்ன பண்ணுங்க அப்படின்னா தெளிவாக இதை வந்து படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் கிளாஸ்டர்னுடைய கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு 8 பாயிண்ட் மட்டும் தான் பார்த்தோம்னா டாட் வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த 8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா த ஜியோகிராஃபிக்கல் ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது புவியியல் பகுதிகள் அருகாமையில் அருகாமையில் இருத்தல், அதாவது சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு புவியியல் பகுதியில் ஒரு இடத்துல என்ன பண்ணணும்னா ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது முதல் பண்பு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா த செக்டரல் ஸ்பெஷலைசேஷன், துறை சார்ந்த சிறப்பு கவனமாக இருக்கும். ஒரே துறை சார்ந்த நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால ஒவ்வொருக்கிட்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு கவனம் அப்படின்றது இருக்கும், சரிங்களா? யார் ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க, ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் பொருள் வாங்குவோம். அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷலைஸாக மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தோன்னா அங்கே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா க்ளோஸ் இன்டர்ஃபார்ம் கொலாபரேஷன் அப்படின்றது, சரியா? அது நெருக்கமான நெருக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கும், பக்கம் பக்கமாக இருக்கும், ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா த இன்டர்ஃபார்ம் த காம்படிஷன் பேஸ்ட் ஆன் இனோவேஷன்ஸ், அதாவது புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல ஒருவருக்கு ஒருவர் போட்டி மனப்பான்மை அப்படின்றது இருக்கும். ஏன்னா போட்டி மனப்பான்மையோட புதுசாக நம்ம கண்டுபிடிச்சது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் அதை வாங்க ஆரம்பிப்பாங்க. பழைய விஷயங்களையே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதை மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சளிப்பு ஏற்பட்டுரும், அதை வாங்க மாட்டாங்க. அப்போ புதுமையான விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்வென்ஷனை உள்ளே புதுத்திட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பொருள் என்னாகும் அப்படின்னா சேல் ஆகும். அப்போ அந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் அப்படின்னு நிகழறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோசியோ கல்ச்சுரல் ஐடென்டி விச் தி ஃபெசிலிட்டிஸ் ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சமூக கலாச்சாரம், இதனுடைய அடையாளங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வட்டாரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நிலைநாட்டவும் முயற்சி பண்ணுவாங்க. இது அடுத்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், சரிங்களா? பல்வேறு திறமையான தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல்வேறு திறமைகளை கொண்ட தொழிலாளர்கள் நமக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டராக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன்ஸ், சரிங்களா? இந்த சுய உதவி குழுக்கள் அப்படிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி குரூப் மூலமாக கூட என்ன பண்ணலாம்னா அந்த குழுக்கள் மூலமாகவும் வந்துட்டு நிறைய வந்துட்டு உற்பத்திக்கு தேவையான பொருட்களை நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் ரீஜனல் அண்ட் தி முனிசிபல் கவர்மெண்ட்ஸ், சரிங்களா? அந்த வட்டார மற்றும் நகராட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் கிளாஸ்டர்ஸ் ஆரம்பிக்கும் போது அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்புகள், எம்ப்ளாய்மெண்ட்டை ஜெனரேஷன் பண்ண முடியும், நம்மளால் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும், வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியும். அதுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிங்க, உங்களுக்கான சலுகைகளை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா எங்களுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள், சரிங்களா? கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹவு டு கிளாஸஸ் ஆரிஜினேட் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதாவது தொழில் தொகுப்புகள் எவ்வாறு தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அது தொழில் தொகுப்புகள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க. இம்பார்ட்டண்டான ஒரு 4th 2 மார்க் கொஸ்டினில் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க, சரிங்களா? தொழில் தொகுப்புகள் எவ்வாறு தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4th 2 மார்க் கொஸ்டின். அது அதுக்கான இந்த ஸ்டோரி இதுதான், ஸ்டோரி நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கைவினை கலைஞர்கள், அதாவது ஒரு ஆர்டிசன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீண்ட காலமாக ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கான தொழில் என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்ச தொழிலை செய்ய ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா தொழில் தொகுப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆர்டிசன், ஒரு கைவினை தொழிலாளர் ஒரு இடத்துல தங்கி அந்த இடத்துலேயே வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவரை சுற்றி இன்னும் நிறைய பேர் வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளாஸ்டர் அப்படின்னு தான் ஆரம்பிச்சு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா கைத்தறி நெசவு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஹேண்ட்லூம் வேவிங் கிளாஸ்டர்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறம் கடைசி என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம் அப்படின்றது என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறுவனாங்க. அப்போ அதுக்கு தேவையான உள்ளீடு பொருள்களை தயாரிக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன நிறுவனங்களையும் அது கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லா நிறுவனங்களையும் ஒன்றா சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தொழில் தொகுப்பு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை பயன்படுத்தி அந்த நிறுவனங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கமும் ஊக்குவித்தல் அப்படின்றத கொடுக்கும், சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளாஸ்டர் அப்படின்றது தோன்றுச்சு, இப்படி தான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒருவர் ஸ்டாண்டியாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருந்து வேலைகள் செய்ய ஆரம்பித்தாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அதை சுற்றி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வேலைகள் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ நிறைய தொழிற்சாலைகள் ஒன்றா வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வளங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா பர்மிஷன் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த ஏரியா வந்துட்டு டெவலப் ஆகுது, சரிங்களா?
இதுதான் வந்து பார்த்தோன்னா அரசாங்கம் வந்துட்டு தன்னுடைய கையில் எடுத்துக்கக்கூடிய மக்களை வந்து எப்படியும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும், அதே சமயத்தில் எக்கனாமிக்கலாகவும் அவங்கள வந்துட்டு குரோத்தான வளர்ச்சி கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது எப்படி இருந்துச்சு, இந்த தொழில் மயமாதல் அப்படின்றது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய தொழில்கள் அப்படின்றது இருக்குது. அதில் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஜவுளி, கப்பல் கட்டும் தொழிற்சாலை, இரும்பு எஃகு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மண்பாண்டங்கள் தயாரித்தல், ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம நிறையவே பார்த்துருக்கோம், டெக்ஸ்டைலு, ஷிப் பில்டிங், அதுக்கப்புறம் அயன் அண்ட் ஸ்டீல், அதுக்கப்புறம் பாட்டரி மேக்கிங், இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ணவும் முடியும் ஈஸியாக. எப்படி அப்படின்னா அதை சவுத் ஈஸ்ட், அதுக்கப்புறம் வெஸ்ட் ஏஷியாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா ஹார்பர்ஸ் நிறைய இருக்குது, நம்ம கடற்கரை ஓரங்கள் இருக்கிறதுனால நம்மளால் நிறையா பண்ண முடியுது சரிங்களா. அதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா காலனி பீரியடில், காலனிசம் அந்த அந்த பீரியடில் பார்த்தோன்னா இங்கிலாந்துலேருந்து நிறைய மிஷினரிஸ் நம்ம என்ன பண்ணால் இம்போர்ட் பண்ணியிருந்தோம், இறக்குமதி பண்ணியிருந்தோம், அதனால் நம்மளால் உற்பத்தி அதிகமாக பண்ண முடிஞ்சது. அப்போ உற்பத்தி அதிகமாக பண்ணுறதுனால நம்ம நிறைய பொருட்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உற்பத்தி பண்ணிவிட்டு அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி நிறையா பணம் என்ன சம்பாதிக்க ஆரம்பித்தோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அப்படின்றது நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா. இருந்தாலும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து மூணு ஸ்பேஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிக்கிறோம், மூணு வந்து மூன்று காலகட்டங்களாக பிரிப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலனித்துவ காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ட் சரிங்களா, சுதந்திரத்துக்கு பிறகு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லிபரலைசேஷன் அப்படின்னு ஒரு கொள்கை, ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க, அந்த பீரியடில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல காலனித்துவத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். காலனித்துவத்தை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேற்கு மற்றும் தெற்கில் இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா மேற்கு மற்றும் தெற்கு தமிழ்நாட்டில், இப்போ நம்ம சொல்லி தமிழ்நாடு மத்தியும் பேசிகிட்ருக்கோம், மேற்கு மற்றும் தெற்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பருத்தி சாகுபடி அதிகமாக இருந்துச்சு சரிங்களா. ஸோ எந்தெந்த ஏரியாவில் என்ன விளைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்ல சொல்ல அப்படியே 1, 2, 3 கூட நீங்கள் போட்டுவாங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இது வந்து ஒரு பெரிய 5 மார்க் கொஸ்டின்ஸில் எழுதும்போது என்னென்னா மூணு டைட்டிலும் எழுதணும், ஒரு டைட்டிலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 7 பாயிண்ட்ஸ் மினிமம் எழுதணும், அப்போ ஈஸியாக நீங்கள் போட்டு வாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம காலனித்துவம் அப்படின்னு நீ டைட்டில் போடுற காலனிசம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு நீ எழுதிக்கலாம் மேற்கு அண்டு தெற்கு சரிங்களா. வெஸ்ட் அண்டு சவுத்தில் என்னாச்சு அப்படின்னா காட்டன் வந்துட்டு அதிகமாக விளையுது, இது ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் சென்னை தூத்துக்குடியில் பார்த்தோம் அப்படின்னா துறைமுகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தொழிற்சாலைகள் அதிகமாக இருந்துச்சு, ஏன் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் சரிங்களா, ஏற்றுமதி பண்ண முடியும் அந்த ஒரு ரீசனுக்காக. சிவகாசியில் பார்த்தோன்னா தீப்பெட்டி தொழிற்சாலை, அதுக்கப்புறம் அச்சு தொழிற்சாலை இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு, கிராக்கர்ஸ் சரிங்களா, அதுக்கப்புறம் மேட்ச் பாக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிவகாசியில் அதிகமாக இருந்துச்சு, மேட்ச் ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லெதர் ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் இந்த ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக என்னாகுது அப்படின்னா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது, இதெல்லாம் காலனித்துவ காலத்தில் நம்ம சொல்லிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் தமிழ்நாடு மேற்கு பக்கம் பார்த்தோன்னா அதை மேற்கு அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திண்டுக்கல், திருநெல்வேலி இதெல்லாம் மேற்கு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த ஏரியாவை பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த கரூர், ஈரோடு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் நிறைய என்னாச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அதிகமாகச்சு. அதில் பார்த்தோன்னா டெக்ஸ்டைல் மிஷினரி இண்டஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர், ஈரோடு இங்கே நம்ம அதிகமாக சொல்லலாம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஸ்மால் ஒர்க் ஷாப்ஸும் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் அதிகமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹைட்ரோ பவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை யூஸ் பண்ணி ஹைட்ரோ பவர் பிளான்ட் மூலமாக நிறைய எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 1930s இது அதிகமாக நடக்குது. ஸோ இது ஸ்ப்ரெட் பண்ணணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பவர் கிடைக்கும், எனர்ஜி சோர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிது, அதனால் நிறைய ஒர்க் ஷாப்ஸ், நிறைய ஃபேக்ட்ரிஸ் அப்படின்றது என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு வர ஆரம்பிச்சது சரிங்களா. அதே சமயத்தில் பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஷினரிஸை கொண்டு வராங்க. ஸோ வேளாண்மையை வந்து நவீனப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறாங்க, அப்போ அங்கேயும் அதிகமாக என்னாகுது அப்படின்னா விளைச்சல் கிடைக்குது. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தி காலனியல் பீரியட் அப்படின்றது. ஸோ இதில் நம்ம சொன்ன விஷயங்களை நீ ஏதாவது ஒரு 7 பாயிண்ட் எழுதிக்கலாம். அடுத்து நம்ம போஸ்ட் இண்டிபெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே செவல லார்ஜ் நிறையா பெரிய துறை பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ரிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத இங்கே இதில் கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி இன் சென்னை. சென்னையில் பார்த்தோன்னா ரயில்பெட்டி இணைப்பு தொழிற்சாலை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. திருச்சியில் பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க சரிங்களா. இது ரெண்டாவது. இதெல்லாம் பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீம்ஸ், சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கம்பெனிஸ். அதுக்கப்புறம் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஆவடியில் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து டிஃபென்ஸுக்கு சம்மந்தமான ஒரு ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பீரங்கிகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தயார் பண்ணுறாங்க, டேங்க்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு தயார் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா அசோக் லைலேண்ட் இவங்கெல்லாம் வருது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. தென் அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் அசோக் லைலேண்ட், ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உற்பத்தி பண்ணுறாங்க.
ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. 1950 பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸ் அப்படின்ற அளவுக்கு நிறைய என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வந்துட்டு வருது. ஸோ 1973 சேலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்குக்காக சரிங்களா இரும்புக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேலம் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்றது என்ன பண்ணுறாங்கன்னா பில்ட் பண்ணுறாங்க. 1970 and 1980 பார்த்தோம் அப்படின்னா பவர்லூம்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு வராங்க கோயம்புத்தூரில் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தோன்னா கரூர் அதுக்கப்புறம் திருப்பூர் இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காட்டன் நைட் ஒர்க் கிளஸ்டர் அப்படின்றத கொண்டு வராங்க. பின்னலாடைக்கான ஒரு ஏற்றுமதி சென்டராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு லிபரலைசேஷன் பேஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா லிபரலைசேஷன் பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த லிபரலைசேஷன் பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா தாராளமயமாதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தாராளமயமாதல் அப்படிங்கிறது என்னென்னா 1991 சரிங்களா அந்த பீரியடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக வந்துட்டு ஒரு கொள்கை கொண்டு வராங்க. எக்கனாமிக் பாலிசி ஒன்று கொண்டு வராங்க. அந்த பாலிசி தான் வந்து பார்த்தா அப்படின்னா தாராளமயமாதல் எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராளமயமாதல் தனியார் மயமாதல் உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி லெசன்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை பற்றி நிறையாவே நாம் பார்த்துருந்துருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த 1990 நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வராங்க. ஸோ மாநில அரசாங்கங்கள் என்ன பண்ணுறாங்க நிறைய வளங்களை திரட்டி அதே சமயத்தில் முதலீடுகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கொண்டு வராங்க சரிங்களா. இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இந்த எம்என்சி அப்படின்னு சொல்லுவோம் மல்டி நேஷனல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பெனியெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு வர சொல்கிறாங்க. வெளிநாட்டு கம்பெனி நம்ம நாட்டுக்கு கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூட்டிகிட்டு வரோம். ஸோ அவங்களுக்கு மலிவான விலையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிலம் கொடுப்போம் வரி சலுகைகளை கொடுப்போம் சரிங்களா. டாக்ஸேஷன் கொடுப்போம் அதுக்கப்புறம் மானியங்கள் கொடுப்போம் டிடக்ஷன் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு நீங்கள் வந்துட்டு டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லை மக்களுக்கு நீங்கள் வேலைவாய்ப்புகளை கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய சலுகைகள் கொடுக்கும். நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே வராங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நோக்கியா பாக்ஸ்கான் சாம்சங் ஃபிளக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தோன்னா சென்னை அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மின்னணு தொழிற்சாலைகளை நிறைய ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி சாஃப்ட்வேர் சென்டர்ஸும் பார்த்தோன்னா நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் ஏற்படுத்துவாங்க. இதுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேர் வைக்கிறாங்க சரிங்களா. இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் வந்துட்டு மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நம்மளால் என்ன பண்ணணும் சீக்கிரமாக வந்துட்டு உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியுது சரிங்களா. இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்றது வெறும் சாஃப்ட்வேருக்காகவும் எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்காக மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த சுகரு ஃபெர்டிலைசர் சிமெண்ட்டு அதுக்கப்புறம் அயன் இண்டஸ்ட்ரியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலையும் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புது விதமான விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வென்ஷனை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் நிறைய தொழிற்சாலைகள் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது.